இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய யேர்னிங்லோட்டை யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக இதை ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க யேர்னிங்லூட் அந்த மாதிரி ஒரு சூப்பரான யேர்னிங்லூட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யேர்னிங்லூட்டை யூஸ் பண்ணி உடனே நீங்கள் மணி ஏர்ன் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். இந்த யேர்னிங்லூட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட்டு மட்டும் கிரியேட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வேறு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டு மட்டும் கிரியேட் பண்ணிங்கன்னா, அடுத்த செகண்டே உங்களுக்கு பேமெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை உடனே நீங்கள் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். இந்த லூட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரெஃபரல் கிடையாது, ஒர்க்கு கூட கிடையாது. ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணுங்கள், எல்லோரும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை உடனே வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி இந்த ஏர்னிங் லூட்டில் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த பெல் ஐக்கனமே கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா, மஸ்ட்டாக எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அந்த யேர்னிங் லூட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன் யேர்னிங் லூட்டுக்கான பேமெண்ட் ப்ரூஃபை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த யேர்னிங் லூட்டில் ரொம்ப ட்ரஸ்டாகவே பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோருக்கும் இன்ஸ்டண்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யேர்னிங் லூட்டை யூஸ் பண்ணி ஒரு ஒரு யூஸருமே கேரண்டியாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். யாருமே இந்த யேர்னிங் லூட்டை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த யேர்னிங் லூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோக்கு கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட யூபிஐ ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த யூபிஐ ஐடிக்கு வந்து பேமெண்ட் வேணுமோ அந்த யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜில் நீங்கள் கொடுக்கக்கூடிய யூபிஐ ஐடிக்கு தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் கொடுத்த யூபிஐ ஐடி வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு டைரக்டாக பிளே ஸ்டோர் வந்து போகும். கூகுள் பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஆப் வந்து உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பேர் வந்து கேட்பாங்க. உங்களோட பேர் எதுவோ அந்த பேர் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கான ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பான் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் பான் கார்டோட நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் பான் கார்டு நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை கவர்மெண்ட்டுமே அப்ரூவல் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் பான் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் பான் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா சின்னமாக ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரோட ஆக்சிஸ் வந்து கேட்பாங்க. டிஜிலாக்கர் ஆக்சிஸ் எல்லாமே வந்து அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு வந்து கொடுப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களை ஒரு ஃபோட்டோ வந்து எடுங்க. ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே கொடுத்துருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஓடிபி வந்து கேட்பாங்க. உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து பண்ணுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து காட்டுவாங்க. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கொடுத்துருக்க டூ இட் லேட்டர் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா திரும்ப உங்ககிட்ட ஆதார் கார்டோட நம்பர் வந்து கேட்பாங்க. உங்கள் ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இந்த ஒரு யேர்னிங் லூட்டை வந்து யாருமே
மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு யூசருமே கேரண்டியாக வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லோருக்குமே இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மஸ்ட்டாக எல்லோருமே இந்த ஏர்னிங் லூட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிக்கோங்க.